பண்பாடு நாடகக்கலை அன்றும் இன்றும் இறைவனின் நாடகமும் மனிதரின் நாடகமும் லோகம் முழுக்க ஒரு நாடகம். பகவான் கபட்ட நாடக சூத்திரதாரி என்று மகான்கள் சொல்கிறார்கள். சர்வ தேசத்திலும் மகா கீர்த்தி வாய்ந்த நாடகாசிரியர் ஷேக்ஸ்பியர், அவர் கூட ஓரிடத்தில் லோகம் முழுதுமே ஒரு நாடக மேடைதான், எல்லா ஸ்திரீ புருஷர்களும் அதிலே வரும் நடிகர்கள்தான் என்று சொல்கிறார். சுவாமி நடத்துகிற இந்த பெரிய நாடகத்தில் மனுஷனும் நாடகம் என்று ஒரு கலையை உண்டாக்கியிருக்கிறான். அனாதிகாலமாக இலக்கியத்தில் இது ஒரு முக்கியமான அங்கமாக இருந்து வந்திருக்கிறது. வேதங்களிலே ஆங்காங்கே சம்பாஷணை ரூபத்தில் இரண்டு பேர் பேசிக்கொள்கிற மாதிரியான மந்திரங்கள் இருக்கின்றன. ஆராய்ச்சிக்காரர்கள் இதுதான் நாடக கலையின் தோற்றுவாய், ஆரிஜின் என்று சொல்கிறார்கள். தமிழிலும் இயலிசை நாடகம் என்று சொல்கிறார்கள். கத்யம் ப்ரோஸ் என்பதை இயல், பத்யம் பொய்ட்ரி என்பதை இசை என்று சொல்லி, கத்யம் பத்யம் என்று சொல்லி நாடகம் என்பதற்கு மட்டும் அதே வார்த்தையையே தமிழிலும் வைத்து கொண்டிருக்கிறோம். கூத்து என்பதே நாடகத்திற்கான தமிழ் வார்த்தை. சம்ஸ்கிருதத்தில் கவி சிரேஷ்டர்கள் என்று தலைமேல் வைத்து கொண்டு கொண்டாடக்கூடிய காளிதாசன் பவபூதி காலத்திலிருந்து நாடக இலக்கியம் மகோன்னதமாக வளர்ந்திருக்கிறது. காளிதாசன் பவபூதி இருவருமே கவிகள், போயட்ஸ் என்பதை விட பெரிய நாடகாசிரியர்களாக டிரமாட்டிஸ்ட் இருந்திருக்கிறார்கள். இன்னும் பாசன், விசாகதத்தன் முதலான பல பேரும் நாடகாசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள்.